أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. السلام عليكم ورحمة الله وبركاته. இரண்டு நாட்களாக இந்த நம்ம பதிவு செய்து வரக்கூடிய இந்த தொடரில் நம்ம வந்து சக்சஸ் த்ரூ சலாம், தொழுகை கற்றுத்தரும் வாழ்க்கையில் வெற்றிங்கிற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பதிவு செய்து வரோம். அதில் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததை ரெண்டு பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், சலா அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். அதுபோல் இன்னொன்று நம்ம ரெண்டாவது பகுதி பார்த்தது சலாத் அண்ட் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட். அப்போ ஆன்மீக ரீதியாக நம்மளை வளர்த்துக்கிறது எப்படிங்கிறத பார்த்தோம், ஒரு ஏழு எட்டு பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அது மாதிரி குரானுக்கும் தொழுகைக்கும் இருக்கக்கூடிய உறவை பற்றியும் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். இதுக்கு முன்னாடி உள்ள உரையில நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற தலைப்பு அதாவது மூணாவது, பர்சனல் டெவலப்மெண்ட்டில் மிக முக்கியமான ஒரு ஐந்தாறு விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் ஒன்று ஒன்றா நம்ம பதிவு செய்ய போகிறோம் இன்ஷால்லாம். பொதுவாக வந்து நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு செயலை எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து அழகாக பர்ஃபெக்டாக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு அதை சிறப்பாக செயல்படுத்துறத பற்றி மார்க்கம் நமக்கு அதிகமாக வலியுறுத்துது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹரீசர் கூட சில ஆலோசனை சொல்கிறாங்க, ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் யார் என்றால் மன் அமில அமலன், ஒரு அமலை செய்கிறார், அமில அமலன் ஃப அத்கனஹு என்று சொன்னாக்க பர்ஃபெக்டாக, நிறைவாக, உன்னதமாக, எக்ஸலண்டாக. அப்போ அதை செய்வதை வந்து மார்க்கம் வலியுறுத்துருது. அப்போ வந்து வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அரைகுற மனசோடு இல்லாமல், ஒரு வேண்டா வெறுப்போடு இல்லாமல், இதை செய்ய வேண்டியிருக்கிறேங்கிற ஒரு பாரமாக இல்லாமல், ஆர்வத்தோடு அதை எவ்வளவு சிறப்பாக அழகாக பண்ணி முடிக்கணுமோ அந்த அளவுக்கு பண்ணி முடிக்கணுங்கிற ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இது அவசியமான தேவை. அப்போ வந்து இதில் வந்து தொழுகை அஞ்சு வேலை தொழுகையே வந்து வந்து அதை வந்து அந்த எல்லா விஷயங்களையும் பர்சனல் டெவலப்மெண்ட்டில் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நான் சிறப்பாக செய்யணுங்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனை, ஒரு ஊக்கத்தை வந்து தொழுகை நமக்கு கொடுக்குது. அதில் தான் நம்ம ஒரு அஞ்சாறு விஷயங்களை நம்ம அதில் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னு சொன்னால், இப்போது அடிக்கடி நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயந்தான், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்போ வீட்டில் மனைவி மக்களோட பேசிகிட்டு இருக்கிறாங்க வைங்க, குடும்ப விஷயங்களை மற்ற விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு வந்து பிலால் அலி அல்லாஹு தஆலா அவங்க என்ன பண்ணுவாங்க, பாங்க சொல்லுவாங்க. பாங்க சத்தத்தை கேட்ட உடனே ரசூல் சாஸ்திரம் எப்படி நடந்துக்குவாங்கங்கிறத நம்ம பல சொற்பொழிவுகளை கேட்டிருக்கோம். எப்படி ஆயிடுவாங்கன்னா, அவங்க மனைவிமார்கள் மற்றவங்க சொல்லுவாங்க, பாங்க சத்தத்தை கேட்டாலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நாங்களாம் சுற்றி இருக்கிறோங்கிறத அப்படியே அவங்க மறந்துடுவாங்க. யாரோ அந்நியர்களுக்கு மத்தியில், தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸுக்கு மத்தியில் இருப்பது போல் அவர்களுடைய முகம் மாறிவிடும், உடனடியாக அவர்கள் தொழுகைக்கு விரைந்து விடுவார்கள். இது வந்து தொழுகையோடு சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான விஷயமாக நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கணும். அப்போ என்னென்னா, பாங்கு சொல்கிறதுங்கிறது அது அல்லாஹ்வோட அழைப்பு. நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பல்வேறு விஷயங்களில் நம்ம ஈடுபட்டிருக்கலாம். ஒரு சில பேர் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கலாம், அல்லது வந்து நம்ம தூங்கி ஃபஜ்ர் நேரம் வச்சுக்கலாம், நம்ம தூக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு பாங்கு சத்தம் நம்ம கேட்கலாம், அல்லது இதில் டிவி பார்த்துட்ருக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்துருக்கலாம், அல்லது நம்ம படிச்சுட்டு இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுட்டு இருப்போம். இப்போ பாங்கு சத்தம் கேட்டுட்டா என்ன பண்ணுறோம், நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு தொழுகையின் பக்கம் விரைவது தான் இப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குற முக்கியமான பாயிண்ட். இப்போ இதில் நான் இதுக்கு வந்து மனிதவள மேம்பாட்டில் இந்த தன்மைக்கு வந்து அவங்க ஒரு பேர் கொடுக்குறாங்க, அதாவது ப்ரோஆக்டிவ் பீப்புள், ரியாக்டிவ் பீப்புள்னு சொல்கிறாங்க. இப்போ இது ப்ரோஆக்டிவ்னு சொன்னால் என்னென்னா, ஒரு விஷயத்தை நான் செய்கிறதுக்கு என்னை யாரும் தூண்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏ இதனை ஏய் பாங்க சொல்லிட்டாங்க பள்ளிக்கு போன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன டிவி பார்த்துட்டு இருக்கிற மூடிட்டு போ, பாங்க சொல்லி ஆக்சுவலி என்ன அங்கே பண்ணிகிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி சொன்னால், அத்தா சொன்னால் போய்க்கலாம், அம்மா சொன்னால் போய்க்கலான்னு இல்லாமல் பாங்க சொல்லிட்டாங்கனால டக்குன்னு மூடி வச்சுட்டு போகிறோம்ல, அப்படி போனால் நீங்கள் ப்ரோஆக்டிவ் பீப்புள். அப்படி இல்லை, அத்தா சொன்னால் போய்க்கலாம், அம்மா சொன்னால் போய்க்கலாம், டீச்சர் சொன்னால் போய்க்கலாம், யாராவது அஜித் சொன்னால் திட்டுனா போய்க்கலாம் சொல்லிட்டு நம்ம இருக்கிறோம்னு வச்சுங்க. அப்போனே நம்ம ரியாக்டிவ் பீப்புள், நம்மளுக்கு யாராவது கீ கொடுத்துக்கிட்டே இருக்கு. ரியாக்டிவ் பீப்புள்னா யாராவது நம்மளுக்கு கீ கொடுத்துக்கிட்டே இருந்தால் நம்ம செயல்படுறோம் பாருங்க, அது ரியாக்டிவ் பீப்புளை. அப்போ மார்க் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, யூ ஷுட் பி எ ப்ரோஆக்டிவ் பர்சன். அப்போ எனக்குன்னு ஒரு வேலை வந்து விட்டது, என்னை இறைவன் அழைக்கிறான் அதான்றது, அது இறைவன் தொழுகையோட அழைப்பு தான் அது. என்னை இறைவன் அழைக்கிறான்னு வரும்போது என்னைக்கு யார் தூண்டி விடணும்? இப்போ சல்லாசை எதை கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, பாங்கு சத்தம் கேட்டு பாக்கி இருக்கிற எல்லாருமே எனக்கு சொந்தக்காரங்களாக இருக்கலாம், நம்ம உறவினர்களாக இருக்கலாம், மனைவி மக்களாக இருக்கலாம், ஆனால்
அல்லா என்ன கூப்பிட்றாங்க டக்குன்னு கிளம்புறோம் பாருங்க. இப்போ இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ உதாரணத்துக்கு நம்ம சிங்கப்பூருக்கே போகிறோம்னு வைங்களேன், அங்கே வந்து சாக்லேட் பேப்பர் அல்லது ஏதாவது வேஸ்ட் பேப்பர் கையில் இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒரு கீழே போ யாராவது நடுத்து தெருவில் ரோடு சாலைகளில் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் போட மாட்டாங்க. போட்டால் என்ன நடக்கும், 10 வெள்ளி 20 வெள்ளின்னு ஃபைன் கட்டுற மாதிரி டக்குன்னு வந்து உங்களை பிடிச்சிருவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஒருத்தருக்கு 2 தடவை பார்த்துட்டு சோப்பில் வச்சுக்கிட்டு அதாவது ஏதாவது குப்பை தொட்டி இருந்தால் அதில் போட்டுட்டு வருவோம். ஆனால் அதே ஆளுங்க சென்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்து டேங்கு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து டேங்கு வச்சுங்களேன், அப்போ அவங்க கையில் சாக்லேட் பேப்பர் வேலை வேஸ்ட் பேப்பர் தான் என்ன பண்ணுவோம், டக்குனு தூக்கி போட்டுருவோம். அப்படி போட்டால் என்ன இருக்கும், அவங்களாம் ரியாக்டிவ் பீப்புள். அதாவது என்னென்னா, எனக்கு இங்கே ஒரு சட்டம் இருக்குது, அதில் நான் மீறினேன்னா எனக்கு வந்து அதில் நான் ஃபைன் கட்டணுங்கிறதுக்காக போட்டால் அது ரியாக்டிவ். ஆனால் நான் சிங்கப்பூரில் இருந்தாலும் சரி தான், நான் சென்னையில் இருந்தாலும் சரி தான், எங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி தான், நாங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் சரி தான், நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் சரி தான், வேஸ்டான பேப்பர்னு டஸ்ட்பினில் தான் நான் போடுவேன். யார் பார்க்குறாங்க யார் பார்க்கலங்கிறது வந்து எனக்கு முக்கியமே இல்லை. இவங்களுக்கு பேர் என்ன, ப்ரோஆக்டிவ் பீப்புள். இது வந்து தொழுக கற்றுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய ஈமானை எடுத்துக்குவோமே, ஈமானில் வந்து 70க்கு மேற்பட்ட கிளைகள் இருக்குன்னு இருக்குது. பெரிய கிளை லா இலாஹ இல்லல்லாஹ், சிறிய கிளை என்ன சொல்கிறாங்க கேள்விப்பட்டீங்களா, ஒரு ஹதீஸ், 70க்கு மேற்பட்ட கிளைகள், அதில் சிறிய கிளை பாதியில் கறக்கக்கூடிய கல் முள் இருக்குல்ல அதை அப்புறப்படுத்துவது. அப்போ நம்மளோட ஈமான், ஈமானோட சின்ன கிளைன்னு சொல்கிறாங்க சில ஆலோசனை. அப்படின்னு என்ன நம்ம தெருவில் போகிறோம், நடுத்தருவில் வந்து ஒரு கிரிக்கெல்லாம் பசங்க கல் உள்ள வச்சு கிரிக்கெட் விளையாடிட்டு அப்படியே போயிட்டாங்க, அப்போ வந்து டூ வீலர்லாம் அப்படி இப்படி தாண்டி தாண்டி போயிட்டுருக்காங்க, நீங்கள் தொழுவிக்கு போகிறீங்க, அப்போ நடுப்பு ஒரு கல் கடந்தால் என்ன பண்ணணும், டக்குன்னு அந்த கல்களை எடுத்து நீங்கள் அப்புறப்படுத்தி, யாருக்காக அப்புறப்படுத்துறீங்க, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வதற்காக. புரியுதா, எல்லாரும் பாராட்டுவாங்க இல்லாட்டி நான் செல்ஃபி எடுத்து வச்சுக்கலாம், அதுக்காக இல்லை. அப்போது அல் என்னுடைய ஈமானே வந்து இந்த காரியத்தை செய்ய சொல்லுது, இதுக்கு அல்லாஹ் எனக்கு கூலி தர்றாங்கிற அடிப்படையில் செயல்படுற பாருங்க. இவங்களுக்கு பேர் என்ன, ப்ரோஆக்டிவ். நம்முடைய ஈமானே போதும். இப்போ இதுக்கு வந்து நமக்கு நிறைய, இப்போ தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யாருடைய தூண்டுகோலும் இல்லாமலேயே நம்ம தொழுவை போகணுங்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோட்டிவேஷனல் ஹதீஸ், நம்மளை ஊக்கப்படுத்தக்கூடிய ஹதீஸ்கள் இருக்குது. இப்போ பாருங்களேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுவதன் சிறப்பை மக்கள் அறிவார்களானால் அதற்காக அவர்கள் விரைந்து செல்வார்கள். அப்போ ஒரு பெனிஃபிட் இருக்கு. அப்போ பாங்க சொன்னாக்க உங்களுக்கு உதாரணத்துக்கு, அவர் வந்து நீங்கள் 12:30 பாங்க சொல்லுதுன்னு வச்சுங்களேன், உடனே போய் தொழுவலாம், 1:30 தொழுவலாம், 2:00 தொழலாம், சாப்பிட்டு தொழுவலாம், 2:30 தொழுவலாம், வசர் 3:30 தானே வருது, 3:00 தொழுதுக்கலாம்னு சொல்லிட்டு தொழலாம். ஆனால் செல்லாலசன் தான் சொல்கிறாங்க, அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுவதின் சிறப்பை அறிந்தால் அதற்காக விரைஞ்சு போயிடுவாங்க, அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க. இது ஒரு மோட்டிவேஷன் நமக்கு, அப்போ அது அல்லாஹ்வுக்கு பிடிக்குதுங்க. இப்போ இன்னும் 2 ஹதீஸ் வந்து பார்த்தா சஹி முஸ்லீமில், இது வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இங்கிலீஷில் இருக்கு, இஃப் தே யார் விசுவாசிகள், இஃப் தே வேர் டு நோ, அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்றால், வாட் எக்ஸலன்ஸ் லைஸ் இன் த ஃபர்ஸ்ட் ரோஸ், முதல் சஃப்பில் வந்து நிற்பதனால் ஏற்படக்கூடிய சிறப்புகளை அவர்கள் அறிவார்களானால், தேர் வுட் ஹாவ் பீன் டிராயிங் ஆஃப் லாட்ஸ் ஃபார் ஃபில்லிங் தெம், சீட்டு போட்டு குலுக்கி யார் யாரெல்லாம், என் பேர் வந்திருக்குல்ல நான் தான் போய் நிற்பேன், உன் பேர் வந்தால் நீ வரலான்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கொண்டு முதல் சஃப்பை நிறைவேற்றுவர்களாக மக்கள் வருவார்கள். இன்னைக்கு இங்கே பிரச்சனை என்னென்னா, நீங்கள் எவ்வளோ லேட்டாக போனாலும் ஃபர்ஸ்ட் சஃப்பில் இடம் கிடச்சிடும், 4 பேர் 5 பேர் நிற்கும் போது, அங்கே நமக்கு எப்படியே கிடச்சிடும்லன்னு சொல்லிட்டு லேட் பண்ணுறது. அது சொல்றதுடைய நோக்கம் என்னன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் அதாவது என்ன பாங்கு சொல்லிட்டா, இப்போ உதாரணத்துக்கு வச்சுங்களேன், இப்போ பாங்கு சொல்லி ஒரு 15 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் ஒரு கேப் கொடுத்தாக்கா, நீங்கள் பாங்கு சொல்கிறது கேட்ட உடனே ப்ரிப்பேர் பண்ணி உதவி செஞ்சுட்டு டக்குன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் தான் அந்த மாதிரியாக தான் கிடைக்கும். அப்போ அதுக்கான ஊக்கம் தான் இந்த ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் இருக்குது, சுனன் அபூ தாவூதில் வரக்கூடிய ஹதீஸ், உபை இப்னு கஃப் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, த ஃபஸ்ட் ரோ இஸ் லைக் தட் ஆஃப் ஏஞ்சல்ஸ், மலக்குமார்களுடைய அணிவகுப்பை போலன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எது முதல் சஃப், அண்ட் இஃப் யூ நோ த நேச்சர் ஆஃப் இட்ஸ் எக்ஸலண்ட், அதனுடைய சிறப்பை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால், யூ ரேஸ் டு போட்டி போட்டுக்கொண்டு அந்த முதல் சஃப்பையில் இடம் பிடிக்க நீங்கள். ஏன் இந்த அளவுக்கு மோட்டிவேஷன், ஏன் இந்த அளவுக்கு ஊக்கம் சொன்னால், பாங்கு சொல்லப்பட்டு விட்டாலே அந்த சிறப்பை நான் அடையணும் தானே. அந்த அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக உங்களை யாரையும் தூண்டு, உங்களை ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹதீஸில் உங்களை ப்ரோஆக்டிவாக தான், அதாவது என்னென்னா, தானே முன் வந்து ஒரு காரியத்தை செய்து, என்னென்ன ஆங்கிலத்தை சொல்கிறேன்னு நினச்சிங்க, ப்ரோஆக்டிவ்னு அர்த்தம், தானே முன் வந்து ஆர்வத்தோடு ஒரு செயலில் ஈடுபட்டா அவன் ப்ரோஆக்டிவ். அது ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை இருக்கு, இனிஷியேட்டிவ், நானே அதை ஆரம்பித்து செய்வேன், இல்லை யாராவது எனக்கு சொன்னால் தானே அதை செய்வேன்னு சொன்னால் நம்ம பிபிகம் ரியாக்டிவ் பீப்புள். இந்த ரியாக்டிவ் பீப்புளோட இன்னொரு பாயிண்ட் என்ன தெரியுமா, எல்லோரையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்ன ரோடு இருக்குது, என்ன வச்சுக்கிறாங்க, என்ன முனிசிபாலிட்டியில் என்ன பண்ணுறாங்க, ஏன் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன அரசாங்கம் என்ன பண்ணுது, என்ன சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
அப்ப ஆனா ப்ரோஆக்டிவ் பீப்பிள் என்ன பண்ண குறை சொல்ல மாட்டான், என்ன குறையும் அந்த கையால் எடுத்து போட்டு போயிட்டே இருப்பான். பட் யாரை பத்தி கால் பண்ண நல்லா என்ன பார்த்துட்டு இருக்கோம் அது போதும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். புரியுதா? அப்ப வி மஸ்ட் பி ப்ரோஆக்டிவ். இந்த தொழுகை நமக்கு கத்து கொடுக்குது. அதே நேரத்தில் இந்த தொழுகை கத்து கொடுக்கும் இந்த ஹதீஸ்ல நம்ம பார்த்தோம், அது இன்னொன்னு நமக்கு கத்து கொடுக்குது. அது என்ன? இப்ப வந்து உதாரணத்துக்கு இப்ப நம்மளாம் ஒரு கம்பெனியில போய் வேலை பார்க்கறோம், அல்லது ஒரு ஆசிரியரே இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு ஒரு அசைன்மெண்ட் அல்லது ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாருன்னா உடனே ஒரு டெட் லைன் கொடுப்பாரு, அதை 25ஆம் தேதிக்குள் கொடுத்து விடவும். இன்னைக்கு தேதி 15 வச்சுக்கோங்க, 20 இன்னும் 10 இருப்பா. அது மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், இது வந்து நீங்க 31ஆம் தேதிக்குள்ளே இது பூரா நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அதுக்கு இன்னும் 15 இருக்குப்பா. அப்போ நாளைக்கு பார்த்துக்குவோம், நாளைக்கு பார்த்துக்குவோம். அது பேர் டெட் லைன். இதில் என்ன கடைசி நேரத்தில் கொண்டு போய் முழுதுனா பிரச்சனை இல்லை. ஆனால் மார்க்கை என்ன பண்ணுதுன்னா நேர ஆப்போசிட், அவ்வளவு பக்து எந்த வேலையை உங்கள்கிட்ட கொடுத்தாலும் அதை ஆரம்ப நேரத்திலேயே முடிச்சு கொடுத்துருங்க. அப்போ ஒத்தி போடக்கூடிய தன்மை உலகத்தில் சொன்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையுமே பெரும்பாலான மக்கள் அது வருஷம் வருஷம் அதிகரிக்கிறான். அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ப்ரோக்ராஸ்டினேஷன், நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒத்தி போடுறது, நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாமுக்கு படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 7 இருக்குது, இப்போ என்னத்தை நாளைக்கு படிச்சுக்கலாம், அக்டோபரில் படிச்சுக்கலாம், டிசம்பரில் படிச்சுக்கலாம், அன்னன்னைக்கு படிக்கலாத்தையும் திடீர்னு கடைசியில் பிப்ரவரி மாதம் ஆனுவல் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணோன்னே என்ன பண்ணால் எல்லா புக்கும் 300 400 இருக்குது, எல்லாம் எப்படி படிக்கிறது எப்படி படிக்கிறது முடிச்சுட்டு கிடப்பாங்க. ஆனா நம்ம மாதம்னா எதுவா இருந்தாலும் அவ்வளவு ஆரம்ப பக்கத்திலேயே அதை முடிச்சிரு. இப்போ அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸா இருக்கு. அதாவது இந்த ஒரு காரியத்தை வந்து நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் உடனே செய்யாதவர்கள் ஆம்பளைகள் அதிகமா பொம்பளைகள் அதிகமா, ஆண்கள் அதிகமா பெண்கள் அதிகமா? ஆண்கள் தான் சோம்பேறிகள். அது மாதிரி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா யார் அதிகமாக ஒத்தி போடுறவங்க? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். 75% ஆஃப் தி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஒத்தி போடுற கேஸ் தாங்க. இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா, மோர் யங் தேன் ஓல்டு, இளைஞர்கள் தான் ரொம்ப ஊற்றி போடுறாங்க. வயசானவங்க கூட காரியத்தை அனுபவம் என்பது தெரியல செஞ்சு முடிச்சுடுவாங்க. இளைஞர்கள் வந்து என்ன பண்றாங்க, ஒத்தி போறதுல அதிகமா இருக்கிறாங்க. ஆனா ஒத்தும் எதுல தெரியுமா, இல்லை எந்த நாடுக்கும் விதி விலக்கு கிடையாது. அது மேற்கு நாடுகள் எடுத்தாலும் சரிதான், கிழக்கு நாடுகள் எடுத்தாலும் சரிதான், எல்லா நாடுகளிலும் ஒத்தி போடுறவர்களுடைய எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆனா நமக்கு மார்க்கம் நம்முடைய தொழுகை எதை சொத்து கொடுக்குது, எந்த காரியமாக இருந்தாலும் ஆரம்ப கட்டத்திலேயே அதை முடிச்சிரு. இப்போ உதாரணத்துக்கு இபியில் வந்து மீட்டர் குறிச்சிட்டு போகிறாங்க, 3ஆம் தேதி 4ஆம் தேதி குறிச்சிட்டு போயிடுவாங்க. மறுநாள் 5ஆம் தேதி 6ஆம் தேதி போட்டால் கம்ப்யூட்டரில் போட்டு உங்களுக்கு பில்லு ரெடி ஆகும். அவங்க என்ன பண்ணுவோம், அதுலேருந்து ஒரு 15 கணக்கு பண்ணி 20ஆம் தேதிக்குள்ளே தான் கட்டி விடுவோம்னு போட்டிருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ உடனே 6ஆம் தேதி போனீங்கன்னா கியூவே நிற்காது, நீ தான் ஒரே ஆள் நிற்கின்னு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு ஒரு செகண்டில் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவான். பாக்கி 15 நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. ஆனால் நாளைக்கு கட்டிக்கலாம், நாளைக்கு கட்டிக்கலாம், நாளைக்கு கட்டிக்கலான்னு கடைசி நேரத்தில் இன்னைக்கு தான் வேற ஒரு வேலை இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு போகணும் வந்து இந்த நேரத்தில் வந்து எல்லாம் நான் வந்து போய் ஈபிக்கு நீ கடைசி நாள் போய் கட்டிடுவான்னு சொல்லுவாங்க. அங்கே போய் பார்த்தா 100 கியூவில் நிற்பான், கடைசியில் போய் நின்றுக்கிட்டு 3 மணி நேரம் நிற்கணும். ஏன் தேவை புரியுதா? அப்போ வாழ்க்கையில் சக்ஸஸ் இல்லைனா எந்த ஒரு வேலை வந்துச்சோ உடனே அதை முடிச்சுட்டு தூக்கி முடிச்சு போட்டுருவோம். புரியுதா? அப்போ அப்போ இருந்து ஒத்தி போடுவதுனால நமக்கு என்ன பண்ண, டென்ஷனு ஸ்ட்ரெஸ்ஸு பல வேலைகளை வந்து ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டு செய்ய முடியாமல், பல பாடங்களை ஒன்று சேர்த்து வச்சுட்டு படிக்க முடியாமல் கஷ்டப்படுறது, இது எல்லாம் இருக்குது. ஆக என்னன்னா இது வந்து அந்த அவ்வளவு பக்தில் அதுக்கும் ஒரு மோட்டிவேஷன் ஹதீஸ் இருக்குது. அபுதாபுல வர்றது அதாவது சல்லா சொல்லம் உம்மு ஃபர்வா சொல்ல அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அஸ் விச் இஸ் த பெஸ்ட் ஆஃப் த குட் டீட்ஸ், நல்ல அமல்களில் நல்காரிகளே மிகச்சிறந்தது எதுன்னு கேட்குறாங்க. சல்லா சொல்கிறாங்க, டு ஆஃபர் சலாத் அட் த பிகினிங் ஆஃப் இட்ஸ் பிரிஸ்கிரைப்டு டைம், அதனுடைய துவக்க நேரத்திலேயே தொழுவது தான் சிறந்ததுன்னு அந்த கேள்விக்கு பதில் சொல்றாங்க அபுதாபுல வரக்கூடிய ஹதீஸ். அப்ப என்னன்னா தொழுகை வந்து ஆட்டோமேட்டிக்காக, இப்ப என்ன பண்ணணும், நம்ம ஒரு நாளைக்கு 5 வாங்க சொன்னா டக்குன்னு நம்ம தொடங்கி கிளம்பி, எங்க அத்தா எதிர்பார்க்க வேணா, எங்க அம்மா எதிர்பார்க்க வேணா, அப்ப குடும்பமே வந்துடும். அப்ப வந்து அவங்கவுங்களும் அவங்க என் பிள்ளைய நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நான் சொல்லி நான் அத்தா என்ன பண்ணுவாங்க, வாங்க சொன்னா அவங்க போயிடுவாங்க. பையனும் என்ன பண்ணுவாங்க, வாங்க சொன்னா அவங்க போயிடுவாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க, வாங்க சொன்னா அவங்க போயிடுவாங்க. இதுதான் ப்ரோஆக்டிவ் ஃபேமிலி. அப்ப குடும்பத்தில் வந்து தொடக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். தொழுகை அதை உருவாக்கி கொடுக்குது. அதை உருவாக்கி கொடுக்கும் போது எல்லா வேலைகளையும், தொழுகை சம்பந்தப்பட்ட தொழுகை இல்லாத வாழ்க்கையில் உள்ள எல்லா வேலைகளையும் முதல்லயே நம்ம செஞ்சு முடிச்சிடணும், முதல்லயே நம்ம செஞ்சு முடிச்சிடணும், அதை ஒத்தி போடக்கூடாதுங்கிற தன்மையும் நம்ம கத்துக்கணும். இது வாழ்க்கையுடைய வெற்றிக்கு மிக மிக அவசியம் என்ற அளவில் இந்த பகுதியை நிறைவு செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அடுத்து தொடர்வோம்.